Hare Krishna, Hare Krishna, Hare Krishna, 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 Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Srila Prabhupada. Adiki Jai. எங்களுடைய இந்த ஆலயத்தின் சார்பில் உங்கள் எல்லோருக்கும் ஒன்றும் இந்த நேரடி ஒளிபரப்பில் நாங்கள் பங்கு பெற்றி உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த கிருஷ்ணருடைய அந்த அமுதங்களை, கிருஷ்ணருடைய இந்த பெருமைகளை, லீலைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்காக மீண்டும் ஒரு சனிக்கிழமை இங்கே இந்த ரேடியோ வானொலிக்கு வந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் எடுத்திருக்கிற அத்தியாயம் வந்து, அதாவது வந்து கோவில் வணக்கங்களில், கோவிலில் எப்படி நாம் போனால், கோவிலில் எப்படி நாம் தரிசனம் பண்ணணும், எங்கே விழுந்து கும்பிடணும், எப்படி எல்லாம் பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அதாவது வந்து அபராதம்னு சொல்லுவாங்க, சில சில அபராதங்கள், 64 விதமான அபராதங்கள் அப்படித்தானது. ஸோ இந்த அபராதங்களிலிருந்து நாங்கள் எப்படி எங்களை விலத்தி கொள்வது, அதாவது வந்து நாம் கோயிலுக்கு போவதே வந்து பக்தி செய்வதற்காக, அதை பற்றி நாங்கள் இப்போ விளங்க இருக்கிறோம். முதற்கண் எங்களுடைய வணக்கங்கள் ஓம் அஜானத்தி பராந்த தஸ்மை ஸ்ரீ குருவே நம. அறியாமை நிரல நான் பிறந்திருந்தேன். ஆன்மீக ஆச்சாரியன் என்னுடைய அறிவு கண்களை திறந்தார். அவருடைய திருவடி தாமர்களுக்கு என்றுமே வலுவாத வணக்கங்கள். இன்று நாங்கள் இந்த ஒரு ஸ்லோகம், அதை மிக ரகசியமான அறிவு, அதாவது 9வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம் நாங்கள் படிக்கவிருக்கின்றோம். அதிலிருந்து இப்போ இது தொடர்ந்து எங்களுடைய இந்த கோவில் வணக்கங்களை பற்றி நாங்கள் உங்களுக்கு தொடர்வோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு, மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு, மாமே வைஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயணா, மாமே வைஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயணா. உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி எனது பக்தனாகி எனக்கு வந்தனை செய்து என்னை வலுப்படுவாயாக. இவ்வாறாக என்னில் முழுமையாக லைத்து நிச்சயமாக நீ என்னிடமே வருவாய். அதாவது வந்து நல்ல ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்லோகம். அதாவது வந்து இந்த தலைப்பை வந்து மிகவும் மிகவும் ஒரு ரகசியமான அறிவு, அதாவது வந்து அர்ஜுனனுக்கு அந்த ரகசியத்தை கொடுக்குறார். அதுன்ட்டு அர்ஜுனன் எல்லாருக்கும் போய் சொல்லட்டும், அதாவது மக்கள் எல்லாம் அதை பலனடைவார்கள் என்றதுக்காண்டி பகவான் இந்த மிகவும் இந்த மிகவும் ரகசியமான எப்படி என்னிட்டு நீங்கள் வரலாம், எப்படி நீங்கள் இந்த 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 பெரிய இந்த இந்த பெரிய லோகங்கள்ல இருந்து நீங்க எப்படி விடுபட்டு நித்தியமான உலகங்களுக்கு நீங்க இங்க எப்படி வாசம் பண்ணலாம்னு சொல்லி, அதாவது வந்து இந்த இடைக்கிட வந்து வந்து போகின்ற இந்த வாழ்க்கையில இல்லாம நிரந்தரமாக நீங்க சந்தோஷமாக இருக்கலாம், நீங்க இந்த நோய்பிணி துன்பங்கள் இந்த முப்புகள் இதுல இருந்து தப்பி இருக்கலாம், இந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் தப்பி என்கிட்ட வந்தா தான் அது உண்டு என்று சொல்லி இந்த பகவான் இந்த ஸ்லோகத்துல ரொம்ப விளக்கமாக அர்ச்சனன் மூலமாக இந்த இந்த கிருஷ்ணர் கொடுக்கிறாரு. பகவத்கீதால வந்து 700 வருஷஸ் இருக்கு. அதுல வந்து இந்த வருஷ வந்து சமரி வருஷம் சொல்லலாம். ஏன்னா இதே வருஷ வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிருஷ்ணா வந்து திருப்பி ரிப்பீட் பண்றாரு 18th சாப்டர்ல. சோ அதனால வந்து என்ன அர்த்தம், எதனால வந்து ஒரே ஸ்லோகத்தை ஆல்மோஸ்ட் ரிப்பீட் பண்றாரு, மீனிங் வந்து சேம், ஆல்மோஸ்ட் வந்து ஏன் ரிப்பீட் பண்றாருன்னா அது வந்து அவ்வளவு முக்கியமானது. அவ்வளவு முக்கியமானது வந்து இந்த கலியுகத்துல வந்து சொன்னதையே திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டியது. இப்போ வந்து இப்போ ஒரு பையன்கிட்ட வந்து உங்களை பசங்க கிட்ட வந்து இந்த பக்கத்து ரூம்ல இருந்து உங்க மூக்கு கண்ணாடி எடுத்துன்னு வர சொன்னீங்கன்னா, அந்த மூக்கு கண்ணாடி எடுத்துட்டு வான்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான். ரெண்டாவது அந்த மூக்கு கண்ணாடி எடுத்துட்டு வா, அந்த மூக்க திருப்பி கொஞ்ச நேரம் போட்டு சொன்னீங்க ரிப்பீட் பண்ணா அது வந்து வரும். அது வந்து ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம கேவலம் கல்லோ நாஸ்தேவ 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 கத்திரநீதா, அது வந்து திருப்பி அதுலயே ரிப்பீட் பண்றது. இந்த இந்த கலியுகத்துல வந்து வேற வழியே கிடையாது. அந்த ஹரே கிருஷ்ணா மாமந்திரத்தை உச்சரிக்க வேண்டும், ஹரே கிருஷ்ணா மாமந்திரம் வேற வழி இல்ல, வேற வழி இல்ல, அது வந்து ரிப்பீட் பண்றது. சோ இந்த கலியுகல வந்து கொஞ்சம் ரிப்பீட் பண்ணாதான் வந்து அது வந்து புரிஞ்சுக்க முடியும். சோ இதுல வந்து இந்த பர்டிகுலர் வர்ஸ் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்டான வர்ஸ்னால கிருஷ்ண பகவான் வந்து முழுமுதற் கடவுள் கிருஷ்ண பகவான் வந்து இதை இரண்டு முறை வந்து ஆல்மோஸ்ட் சொல்றாரு. அதுல வந்து நீங்க கலியுகம் சொன்னீங்க நல்லா இருந்தது. இந்த கலியுகத்துல வந்து ஏன் ரிப்பீட் பண்றதுன்னு காரணம்னு சொன்னா அது பகவானே அதையும் சொல்றாரு, எல்லாருக்கும் மந்த புத்தி இருக்குன்னு சொல்லி.
ஞாபக சக்தி அவ்வளவு மந்த புத்தி இருக்கு. சோ அதனால வந்து ரிப்பீட் பண்ணி, இது வந்து துவாபர யுகத்துல சொன்னதுதான். பட் ஆனா இது வந்து ஜஸ்ட் அந்த அந்த துவாபர யுகம் வந்து முடியற டைம்ல சொன்னது. இது வந்து கலியுகத்துல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பகவத்கீதா. ஸோ இப்போ இதில் வந்து நாலு காம்பனண்ட் இருக்குது. ஒன்று வந்து அவருக்கு வந்து நாலு காம்பனண்ட் அதில் சொல்கிறார். ஒன்று வந்து ஆஃபர் மை வர்ஷிப், பிகம் ஆல்வேஸ் திங்க் ஆஃப் மீ, முதல் வந்து முதல் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து மனதில் என்னென்ன. ரெண்டாவது வந்து ஆஃப் பிகம் மை டிவோட்டி, என்னுடைய பக்தனாக. அப்புறம் மூணாவது வந்து எனக்கு வந்து வர்ஷிப் ஆஃபர் வணக்கங்களை எனக்கு தெரியும், வணக்கங்கள் அதான் அந்த வந்தனை. அதுக்கப்புறம் வந்து ஒபேசன்சஸ், மரியாதைகள். இது இது வந்து நாலு காம்பனண்ட் வந்து கிருஷ்ண பகவான் சொல்றாரு. இன்னைக்கு வந்து நாங்க போன வாரம் நாங்க வந்து இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல சொன்னோம் வந்து இந்த வாரம் வந்து இந்த பேசிக்ஸ் ஆஃப் வர்ஷிப் எப்படி பண்றதுன்னு சொல்லலாம். அதாவது வந்து வர்ஷிப் வந்து நம்ம வீட்டில் பண்றது வந்து ரொம்ப எளிமை, அதையும் நம்ம வந்து கவர் பண்ணலாம் கொஞ்ச நேரத்தில். பட் ஆனா வந்து எப்படி இப்ப நம்ம கோயிலுக்கு போனோம்னா எந்த மென்டாலிட்டியோட போனோம், இப்ப நம்ம எப்படி வந்து கிருஷ்ணரை பத்தி நினைக்க முடியும், அவருக்கு வந்து எப்படி இந்த வர்ஷிப் பண்ண முடியும்னா நம்ம வந்து கோயிலுக்கு போறது, இந்த கலியுகத்துல வந்து கோயிலுக்கு போறது. ஏன் கோயிலுக்கு போறோம், வீட்லயே பண்ணாமனா நம்ம வந்து அந்த பக்தர்களுடைய சவகாசம் கிடைக்கும் நம்மளுக்கு, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கும் அர்ச்சனை பண்ணுறதுக்கும் கோயிலில் போய் அந்த வழிபாடு பண்ணுறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அது வீட்டுக்கும் கோயிலுக்கும் நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அந்த வீட்டில் வந்து நம்ம மக்களை பார்த்தீங்கன்னா கூடுதலாக பிக்சர் தான் வச்சுருப்பாங்க, படம் வச்சுருப்பாங்க. ஆனால் கோயிலுக்கு போனது அர்ச்சா விக்கிரகமே இருக்குது அங்கே, அங்கே சிலைகளே அப்படியே பகவான் பகவான் சாஸ் சாட்சாத் பகவான் அங்கேயே அங்கேயே இருக்கிறார், பிரசன்னமாக இருக்கிறார். ஸோ அங்கே அதுக்கும் அதுக்கு ரொம்ப கட்டுப்பாடுகள் வேணும் அவரை கும்பிட்றதுக்கு. ஸோ முதல்ல வந்து இப்போ நம்ம கோயிலுக்கு எப்படி போனோம்னா நம்மளுக்கு வந்து அந்த மென்டாலிட்டி மென்டாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த ஹியூமிலிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து இந்த பணிவு அடக்கம், அந்த மனப்பான்மையில தான் நம்ம வந்து கோயிலுக்கு முதல்ல வீட்டிலேருந்து கிளம்பும் போது எப்பயுமே இந்த மனப்பான்மை இருக்கணும், அடக்கம் பணிவு. நம்ம இந்த கோயிலுக்கு போகும்போது இந்த அடக்கமும் பணிவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன்னா நீங்கள் வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜாக்கள்லாம் வந்து இந்த பல்லாக்கில் தூக்கின்னு போவாங்க, பேலங்குயின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அது வந்து அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா மரியாதை கொடுக்குது. ஆனால் வந்து கோயிலுக்கு வந்தால் அந்த ராஜாவும் வந்து இறங்கி தான் போவார். ஸோ அதனால வந்து இந்த நம்ம இந்த பணிவு மனப்பான்மை தான் நம்ம இந்த பல்லாக்களை இந்த வாகனங்களில் இல்லைன்னா அந்த செருப்பை போட்டுன்னு இதெல்லாம் வந்து நம்ம கோயிலுக்கு போக மாட்டோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த பணிவு அடக்கம் நம்மளுடைய நம்மளுக்கு வந்து அந்த திறம், அதாவது வந்து நம்ம வந்து இந்த குவாலிஃபிகேஷன் எவ்வளோ இருந்தாலும், தகுதி எவ்வளோ இருந்தாலும், திறன்கள் எவ்வளோ இருந்தாலும், சமூக நிலை வந்து எவ்வளோ அதிக நிலையில் இருந்தாலும் நம்ம வந்து மனப்பான்மை வந்து நம்ம வந்து இந்த சேவகன், நம்ம சேவகனுடைய சேவகனுடைய சேவகன், சர்வெண்ட் ஆஃப் த சேவன்ட் ஆஃப் த சர்வன்ட், அந்த மனப்பான்மையில் தான் நம்ம வந்து கோயிலுக்கு போக ஆரம்பிக்கணும். அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மனப்பான்மை இருக்கணும். இரண்டு இவர் ஒரு ஒரு குறிக்கப்பட்ட நாட்டுக்கு ராசாவாக இருக்கிறார். ஆனால் பகவான் வந்து இந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ணுறவர். அப்போ இவருக்கு மேல் அதிகாரியை அவர் பார்க்க போகிறார். அப்போ அதனால் அங்கே போகிறவருக்கு அவருக்கு கீழே இறங்கி அவருக்கு நமஸ்காரம் பண்ணி விழுந்து கும்பிட்டு அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி எல்லாம், அது செகண்ட். இது வந்து முதல் முதல் இந்த மென்டாலிட்டி வந்து போகும்போது கோயிலுக்குள்ளே என்டர் பண்ணும்போது நம்ம வந்து சேவகனுடைய சேவகனுடைய சேவகன்ற அந்த மனநிலையில் போனோம். நம்மளுக்கு என்ன ஒரு தகுதி இருந்தாலும், திறன் இருந்தாலும், சமூக ரீதியில் நம்ம வந்து ஒரு பெரிய சோஷியல் ஸ்டேட்டஸில் இருந்தாலும், விஆர் நோபடி கடவுளுக்கு முன்னால். ஏன்னா ஏன் சொல்கிறாரு, ஏன்னா பகவத்கீதாவில் வந்து கிருஷ்ணர் சொல்கிறது வந்து எல்லாமே அவர் கொடுக்கறது தான். இப்போ வந்து அவர் சூரியன் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, சூரியன் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம உயிரே வாழ முடியாது. அப்புறம் சாப்பாடு கிடையாது, பழம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க எதுல பாத்தீங்கன்னாலும் இந்த ஏர் பிரீத், நம்ம வந்து இந்த சுவாசிக்கிறதுக்கு வந்து இந்த ஏர் எதுவும் இல்லைன்னா நம்ம உயிர் கிடையாது. அதே மாதிரி வந்து எல்லாமே கிருஷ்ணர் கொடுத்த அந்த அருள்னால தான் நம்ம வந்து உயிர் வாழறோம். நம்மளுக்கு இந்த சோசியல் பொசிஷன் எல்லாம் இருக்குது, திறமை இருக்கிறது எல்லாமே கிருஷ்ணர்கிட்ட தான் வருது. அது ஒன்று இங்கிலீஷில் சொல்லுவாங்க, டு நாட் பி ப்ரவுட் ஆஃப் பாரோட் ப்ளூம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு மயில் இறகை வந்து தலையில் வச்சுட்டு நம்ம வந்து மயில் நினைக்க முடியுமா? எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்தது பாரோ பண்ணது தான். அது வந்து கிருஷ்ணருடைய அந்த பிளெஸ்ஸிங்னால நம்மளுக்கு வந்து இந்த தகுதி வந்திருக்கு. அது வந்து அந்த மனப்பான்மையில் இருந்தால் தான் இப்போ நம்ம வந்து ஓ ஐ எம் கிரேட்டர், ஐ எம் த கிரேட்டஸ்ட் வெயிட் லிஃப்டர் இன் த வேர்ல்ட், ஒலிம்பிக் சாம்பியன், அதுவும் வந்து கிருஷ்ணர் மூலிமா தான் வருது. ஸோ கிருஷ்ணர்கிட்ட போகும்போது நம்ம அந்த பணிவுடனும் அடக்கத்துடனும் இருக்கணும். அது நீங்கள் சொன்னீங்க நல்லதான். அது தமிழில் சொல்லுவாங்க, அது இரவல் சீலையில் வந்து நல்ல கொய்யாரம், அவங்க உடுக்கிறதே இரவல் சீலை, அது நல்ல உடையா ஃப்ளைட்ஸ் எல்லாம் வச்சு அது அது நல்ல ஒரு பழ முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு வந்து இப்போ கோயிலுக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிறத பிடிச்சி சொன்னீங்க ஆனந்து. இப்போ கோயிலுக்கு முதல் அவன் வீட்டில் அவர் வந்து காலை அதிகாலை இழந்தோடனே
அவருக்கு காலக்கடன்கள் எல்லாம் முடிச்சு அவரை அப்புறமா ஸ்நானம் பண்ணும் பொழுது கங்கை ஜா ஜமுனை ஜெவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து சன்னதிம் குரு குரு குளிக்கும் போது கூட அந்த அது என்ன சொல்றோம் நம்ம வந்து கங்கைச்ச யமுனைச்ச அதாவது இந்த மிக மிக சிறந்த மோஸ்ட் பயஸ் அந்த அந்த ரிவர்ஸ்ல நம்ம வந்து நம்ம வீட்டுல வந்து வர சொல்றோம் அதாவது வந்து புனிதமாக்கு அந்த தண்ணியை நம்ம குளிக்கும் போது நம்ம வந்து அந்த கங்கை நீர்ல வந்து நீராடுற மாதிரி அந்த ஒரு ரியல் ரியல் ஃபீலிங் வரும் அது அதனாலதான் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓம் அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா எஸ்மரேத் புண்டரிகாட்சம் ச பயா பயந்திர சுச்சி அப்படி சொல்றோம் அது வந்து எப்ப பார்த்தாலும் சொல்றது எப்படின்னா இந்த நம்ம எவ்வளவு வந்து அசுத்தமா இருந்தாலும் வெளியிலையும் உள்ளேயும் ஆனா வந்து இந்த எப்ப வந்து இந்த கிருஷ்ணருடைய அந்த அந்த முகத்தை நம்ம நினைக்கிறோமோ அப்ப வந்து நம்ம உள்ளேயும் வெளியிலையும் வந்து நம்ம பியூரிஃபை ஆகிறோம் சுத்தப்படுத்திக்கிறோம் ஸோ இதை வந்து நம்ம காலையில குளிக்கிறதுக்கு முன்னால நம்ம வந்து இந்த மந்திரங்களை சொல்லிட்டு குளிச்சுட்டு இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம் இப்ப இந்த மென்டாலிட்டியோட கோயிலுக்கு போறோம் இப்ப அடுத்தது வந்து இப்ப இந்த மந்திரம் வந்து ஆனந்து யாருமே சொல்லலாமா இந்த மந்திரம் அதாவது வந்து இப்ப இதுல தீட்சை எடுத்தார்கள் தீட்சை எடுக்காதார்கள் சாதாரணமான பக்தர்கள் இருக்கிறார்கள் சாதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா சாமிக்கு நைவேத்தியம் பண்ணாம சாப்பிடுற இருக்கிறார்கள் காலையில எழுந்து குளிக்காமலே சாமி கும்பிட்றாக்கள் இருக்காங்க சோ இவங்க எல்லாருக்கும் இந்த மந்திரம் சொல்றதுக்கு அவங்க தகுதியே கிடையாது மந்திரம் சொல்றதுக்கு வந்து ஒரு தகுதியுமே கிடையாது அதே மாதிரி இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் சொல்றதுக்கு வந்து ஒரு தகுதியுமே வேணாம் சில பேர் வந்து மாமிசம் சாப்பிடுவாங்க மதுபானம் மருந்துவாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஹரே கிருஷ்ணா சூதாட்டத்துல இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த மந்திரம் இருக்குன்னே தெரியாது பக்க ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு மந்திரம் இருக்கு இவ்வளவு பவர்ஃபுல் மந்திரம் அவங்க வந்து வெயிட் பண்ண வேணாம் ஏதாவது இந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் நம்ம விட்டப்புறம் தான் இந்த மந்திரத்தை ஜபிக்கணும்னு இது வந்து வேத நூற்கள்லயே போட்டுக்கணும் நம்மளுக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷனும் வேண்டாம் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த தீய பழக்கம் கெட்ட பழக்கம்லாம் வந்து இந்த இலை வந்து எப்படி வந்து இப்ப இந்த சீசன் வந்து ஃபால் சீசன் இதுல வந்து எப்படி இலையெல்லாம் அப்படி காஞ்சி போய் விழுற மாதிரி இலை உதிர்காலம் மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த பண்ண அந்த அந்த சின்ஃபுல் மென்டாலிட்டி வந்து அப்படியே உதிர்ந்து போயிடும் அதே மாதிரி இந்த இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த மந்திரத்தை சொல்லும் போது நம்ம வந்து பேசிக்காக நம்ம வந்து எவ்வளோ நம்மளால் பியூரிஃபை நம்ம பண்ணிக்க முடியுமோ அதை நம்ம பண்ணிக்கணும் இப்போ வந்து குளிக்காமல் வந்துட்டு ஓம் அப்பவித்ரோ பவித்ரோ சொன்னால் நம்ம அப்படி வராது நம்ம வந்து பண்ணுறதெல்லாம் பண்ண அப்புறம் எதெல்லாம் பண்ணுமோ இம்பார்ட்டண்ட்டாக பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை நம்ம ஜபித்தோம்னா ஓம் அப்பவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாமகத்தோப்பா எத்பரே புண்டரிகாட்சம் ச பயா பயந்திர சுச்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் கோயிலுக்கு வரோம் இப்ப நம்ம வந்து இப்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம் வீட்ல இருந்து நம்ம இந்த மாதிரி குளிச்சுட்டு மக்களுக்கு நான் இது இதுக்காண்டி அதை கொண்டு வந்தா மக்கள் வந்து வீட்ல இருந்தே அது துவங்கணும் வீட்ல இருந்து காலை எழுந்தது காலையில எழும்பும் போது கட்டில இருந்து எழும்பும் பொழுது சில பேர் பார்த்தா கைகளை தங்களுடைய ரேகைகளை பார்ப்பாங்க ரேகைகளை பாக்குறது அதை பார்த்தா நல்ல ஒன்று சொல்லி ஆனா இல்ல கடவுளுடைய பிக்சர் கடவுளுடைய பிக்சர் வச்சு அதுல வந்து நம்ம பார்த்து இருந்தா எவ்வளவு ஆஸ்பிஷியஸ் இது கிருஷ்ணர் அதை எழும்பும் பொழுதே கிருஷ்ணர் அடைய அசுரர்கள் எல்லாத்தையும் நிர்குணம் பண்ணியாரு அவர் வந்து இங்க பகவான் இங்க அவதாரம் பண்ணினதை வந்து இந்த இந்த அசுரர்களை அதே மாதிரி எனக்குள்ளேயே எவ்வளவு அசுர குணங்கள் இருக்குதுன்னா நேற்றெல்லாம் இப்படி நடந்துட்டேன் நேற்றெல்லாம் அப்படி செய்துட்டேன் இப்படி பண்ணிட்டேன் தப்பா பண்ணிட்டேன் என்னுடைய குடும்பஸ்தர்கள் என்னுடைய சொசைட்டியில வந்து எனக்கு மதிப்பு தராங்கல்ல என்னோட நான் தப்பா பேசிட்டேன் நான் மது போதையில இருந்துட்டேன் அதுன்னு சொல்லி அது எல்லாத்தையும் அவன் அந்த நேரம் காலையில் ஆனா இது எல்லாத்தையும் மறந்து அவன் காலையில் எழுப்பினோன்னு பகவானுடைய திருவுருவங்களை மூர்த்தங்களை பார்த்துட்டு அப்புறமா அவனுடைய காதால வந்து ஓம் நமோ நாராயணா ஹரே கிருஷ்ணா மாமந்திரம் சொல்லலாம் அல்லது ஓம் ஸ்ரீ ஹரி ஸ்ரீ ஹரி ஸ்ரீ ஹரி ஸ்ரீ ஹரி என்று சொல்லி ஏழு தரம் பகவானுடைய இந்த காதால அவன் கேட்கிற முதல் சொல்லு வந்து அன்னைக்கு எழுப்பினதுமே இந்த இதுதான் அதை எதிர்ப்பு பண்ணும் நஷ்டப்ராயஸ் அபத்ரேஷி எல்லா அபத்ரேஷி எல்லாத்தையும் எல்லாத்தையும் நிர்கணம் பண்ணிடும் அதாவது எங்களுக்கு இருக்கிற வழியில் இருக்கிற தடைகள் எங்களுக்கு இருக்கிற உபாதைகள் எல்லாத்துல இருந்து நிற்கிறோமா அதாவது விக்னைகள் எல்லாத்தையும் அப்படியே விலகி விட்டுரும் அப்போ அதுதான் முக்கியம் இன்றைக்கி இன்றைக்கி நான் பொழுது ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுற இந்த பொழுதுல வந்து நான் என்ன ஊதியம் பண்ண போகிறேன் நான் உழைக்க போகிறேன் நான் சேமிப்பு இதெல்லாம் பண்ணணும் எல்லாமே உறைவனே இன்றைக்கி உங்களோட கிருப்பையால் தான் நான் உயிரோடையே உழம்புறேன் அதுக்கு நன்றி சொல்றோம் நம்ம வந்து எப்பயுமே என்ன பண்றோம் கோயிலுக்கு போயிட்டு எனக்கு இது கொடுங்க இந்த வேலையில ப்ரமோஷன் வேணும் அது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கிரீடியா நம்மளுக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும் அது கிருஷ்ணருக்கு தெரியும் நம்ம கேட்டுதான் வாங்கணும்னு கிடையாது ஆனா நம்ம வந்து எதுக்கு இந்த பிரேயர்னா என்ன நம்ம வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்காரோ கிருஷ்ணர் அதுக்கு வந்து நம்ம வந்து நன்றி செலுத்துவது தான் அப்புறம் உங்களுடைய இந்த கருணையினாலதான் நான் இந்த இந்த மாதிரி எனக்கு கண்ணு தெரியுது காது கேக்குது நான் எனக்கு உயிரோட சுவாசிக்கிறேன் உயிரோட எவ்வளவு பேர் கால் இல்லை எனக்கு கொடுத்துருக்கீங்க அதுதான் வந்து பிரேயர்
ஸோ இப்போ வந்து நம்ம நம்ம வந்து கோயிலுக்குள்ளே என்டர் பண்ணுறோம். கோயிலுக்குள்ளே என்டர் பண்ணும்போது முதல் வந்து இந்த நமஸ்காரம் பண்ணோம். நமஸ்காரம் வந்து இந்த வைஷ்ணவர்கள் நீங்கள் இஸ்கான் டெம்பிளுக்கு வந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துருக்கீங்கன்னா, பக்தர்கள் வந்து ஏற்கனவே கோயிலில் இருக்காங்க, இப்போ வந்து புதுசாக ஒருத்தர் வராருன்னா அவங்க வந்து நமஸ்காரம் பண்ணணும். கோயிலுக்கு கோயிலில் என்டர் பண்ணோன்னா அந்த ஹாலில் வந்து ஒரு பஞ்ச அங்க பிரணாமம் பண்ணுவாங்க, அதாவது நமஸ்காரம் பண்ணுவாங்க. கோயிலில் வந்து முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்க, தட்டுவாங்க, அதாவது கையில் அதாவது இந்த கதவுல வந்து ரெண்டு மூணு தடவை தட்டிட்டு உள்ளே வருவாங்க. அதாவது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு மேனேஜர் ஆஃபீஸ்க்கு நம்ம போகிறோம்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து அப்பாயின்மெண்ட் எடுப்போம், அப்புறம் என்ன பண்ணுவோம், அவருக்கு வந்துட்டு கதவை தட்டிட்டு கேனை கம்முன்னு சொல்லிட்டு தான் போவோம், அவருக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ அப்படி என்டர் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், பஞ்சாங்க பிரணாம் அப்படின்றது நமஸ்காரம் பண்ணோம். பஞ்சாங்கம்னா அஞ்சு அங்கங்கள் வந்து நமஸ்காரம், அதாவது வந்து இந்த நீஸு ஹெட்டு அப்புறம் ஆர்ம்ஸ், அதை வச்சு நம்ம ஹாஃப் நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. இந்த தண்டவாட்டு இல்லை, முழு நமஸ்காரம் இல்லை, ஹாஃப் நமஸ்காரம். அது யாருக்கு பண்ணுறது, அங்கே ஏற்கனவே இருக்கிற வைஷ்ணவர்களுக்கு பண்ணுறோம். இது வந்து கடவுளுக்கு இப்போ முதல்ல முதல் வந்து வைஷ்ணவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதா முதல் அந்த ஹாஃப் நமஸ்காரம் சொல்லுவோம், அந்த பஞ்சாங்க நமஸ்காரம். அது பண்ண அப்புறம் என்ன பண்ணும், பிரபுபாதோடைய மூர்த்தி இருக்காங்க பாத்துப்போம், எல்லாம் எல்லா இஸ்கான் காவில் இந்த பிரபுபாத மூர்த்தியை வந்து அவருக்கு வந்து நமஸ்காரம் பண்றோம். அப்போ வந்து ஃபுல் நமஸ்காரம் சொல்லுவாங்க, அந்த சாஷ்டாங்க நமஸ்காரம். சாஷ்டாங்க நமஸ்காரம் நீங்க பாருங்க, நெத்தி வந்து ஃபோர்ஹெட் வந்து தொடும், அப்புறம் வந்து ரெண்டு கைகள் இருக்கும், மாறு தொடும் ஆண்களுக்கு, ஆண்களுக்கு வந்து மாறு தொடும், அப்புறம் வந்து தைஸ் ஃபீட் எல்லாமே இருக்கும், அப்படியே நம்ம ஃபுல்லா ஃபிளாட்டா இருக்கும். ஆனா பெண்கள் வந்து இந்த திருப்பி வந்து இந்த பஞ்சாங்க நமஸ்காரம் தான் பண்ணுவாங்க. ஸோ இது பிரபுபாதுக்கு நம்ம பண்ணும்போது அடுத்த கேள்வி வந்து, பிரபுபாதோடைய மூர்த்தி வந்து நம்மளுக்கு இடது பக்கம் இருக்க வேண்டுமா வலது பக்கம் இருக்க வேண்டுமான்றது சில பேர் கேட்பாங்க. இது வந்து இடது பக்கம் இருக்கணும். ஒன்று ரீசன் வந்து அதுக்கு என்னன்னா, நம்மளுக்கு வந்து இதயம் வந்து நம்மளுடைய இடது பக்கத்துல இருக்கு, அது வந்து நம்ம பிரபுபாது இல்லைன்னா வந்து நம்ம கடவுளை வந்து நம்ம இவ்வளோ வந்து இந்த இதயத்துக்கு நெருக்க க்ளோஸாக வைக்கிறதுக்கு தான் வந்து இந்த லெஃப்ட் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி. இன்னொரு காரணம் என்னென்னா வந்து நீங்கள் டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து நம்ம வந்து நேரடியாக நமஸ்காரம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அந்த விக்கிரகத்தை நேரடியாக நமஸ்காரம் பண்ணிங்கன்னா அங்கே வந்து கருடர் இருப்பாரு அங்கே பின்னால், இல்லைன்னா சில இடத்துல ஸ்ரீல பிரபுபாது இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம கால் வந்து பாதம் வந்து அவங்கள நோக்கி இருக்கக்கூடாது, அது வந்து அவமரியாதைன்ற. அதனால வந்து நம்ம இந்த இடது பக்கமாக அவங்கள வச்சுட்டு நம்ம நமஸ்காரம் பண்ணணும். அது பண்ண அப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இந்த இந்த கடவுள் அங்கே விக்கிரகங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்கான் டெம்பிளில் இந்த கௌரணி தாய், அப்புறம் ராதா கோபி வல்லபா. நீங்கள் இஸ்கான் இஸ்கான்ன்றீங்க, எல்லா மக்களுக்கும் அந்த இஸ்கான்ன்றது தெரியாது, ஹரிகிருஷ்ண டெம்பிள்னு தான் தெரியும். அப்போ இஸ்கான்ன்றா அதனுடைய இஸ்கான்ன்றா இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு. ஸோ அதில் வந்து அகில உலக கிருஷ்ண பக்தி கழகம், அது அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் வந்து கௌரணி தாய் அந்த விக்கிரகம் இருக்கும், அப்புறம் வந்து ராதாகிருஷ்ணா விக்கிரகம், அப்புறம் வந்து ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா. நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த ரத் யாத்திரையில் வந்து பங்கு கொண்டிருப்பீங்க இந்த சென்ட்ரல் ஐலண்டில், அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜெகநாத் ஃபெஸ்டிவல், ஜெகநாத் ரத் யாத்திரா சொல்லுவோம், ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா. ஜெகநாத் என்பது கிருஷ்ணருக்கும் ஜெகநாத்துக்கும் வேறுபாடு கிடையாது, பலதேவ் என்பது வந்து பலராம் கிருஷ்ணருடைய அண்ணன், அப்புறம் சுபத்ரா என்பது வந்து கிருஷ்ணருடைய தங்கை. ஸோ அது அதே மாதிரி நம்ம வந்து அப்புறம் வந்து கௌரணித்தா என்பது, கௌரணித்தா என்பது வந்து கிருஷ்ணரும் பலராமும், இதுதான் கௌரணித்தா. 500 வருடங்களுக்கு முன்னால் வந்து பெங்காலில் வந்து தோன்றியவர்கள் தான் சைத்தன்ய மகாபிரபு அண்ட் நித்யானந்த பிரபு, அது அவங்க தான் வந்து கௌரணித்தா. ரெண்டு கைகளை தூக்கிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். அது வந்து என்னன்னா அவங்க வந்து பக்தர்களாக வந்து நம்மளை வந்து எப்படி வந்து நம்ம பக்தரை பக்தி தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்றது காட்டுறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையை தூக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், சரண்டர். இப்போ வந்து யாராவது ஒருத்தர் வந்து கன் எடுத்துட்டு வந்து ஹேண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, நீங்க பாத்தீங்கன்னா சரண்டர், அப்படி கை தூக்கும். அந்த மாதிரி எவ்வளவு குத்து சண்டை வீரனா இருக்கலாம், எவ்வளவு கராட்டி தெரிஞ்சிருக்கலாம், என்ன தெரிஞ்சாலும் ஒருதான் துவக்கம் உங்களுக்கு நேர கொண்டா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹேண்ட்ஸ் அப், ஹேண்ட்ஸ் அப்னா ஐ ஃபுல்லி சரண்டர். அந்த வந்து அந்த மூட் ஆஃப் சரண்டர் தான் நம்ம வந்து முழு முதற் கடவுள் கிருஷ்ணர் இருக்கிறவன கை தூக்குறோம். அப்படியே வந்து கையை பிடிச்சுன்னா அப்படியே நம்மள வந்து கோலோக்கு விழுந்தாவனு தூக்கிட்டு போயிடுவாங்க. சோ இது வந்து சைத்தன்ய மகாபிரபுவும் அப்புறம் வந்து நித்யானந்த பிரபு நம்மளுக்கு வந்து எப்படி வந்து இந்த பக்தி தொண்டு பண்ண வேண்டும், எப்படி வந்து கிருஷ்ணரை வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம நினைக்க வேண்டும் அப்படின்ற வந்து அதை டீச் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்க. நேயர்களுக்கு வந்து ஏதாவது கேள்வி இருந்தால் 416-848-3900-416-848-3900
3900 மற்றொரு நம்பர் வந்து 416-267-7707. அதே வேளையில் இந்த இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற பக்தர்கள் உங்களுக்கு தெரிந்தவைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட நீங்க எவ்வளவு பொக்ஷம் மாதிரி வச்சிருப்பீங்க, அதை கூட நீங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அது பலன் வந்து போகாது. இது எப்படின்னா ஒரு கேண்டில்ல இருந்து இன்னொரு கேண்டில் ஏத்துற மாதிரி, ஒரு கேண்டில் இன்னொரு கேண்டில் ஏத்துனா அந்த ஒரிஜினல் கேண்டலுக்கு வந்து பவர் போகாது. எங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் நாம இப்பயும் கற்றுக்கொண்டிருக்கோம். நாங்க எல்லாரும் தவழ்றோம். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த இந்த டெலிஃபோனில் நீங்கள் அவர் சொன்ன நம்பருக்கு நீங்கள் அடித்து கழிச்சு கொள்ளுங்கள் சார். இப்போ நம்ம வந்து ஸோ இந்த நமஸ்காரம்லாம் பண்ணிட்டோம் வீட்டில் குளித்தோம், கங்கை சேமிச்சு சொன்னோம், அந்த மந்திரத்தை சொன்னோம், அப்புறம் ஓம் அப்பவித்ரமா வித்ரவா சொன்னோம், அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த பணிவு அந்த அடக்கம் மனப்பான்மையில் நம்ம வந்துட்டோம் கோயிலுக்கு. அப்புறம் வந்த அப்புறம் வந்து நம்ம இந்த நமஸ்காரம் பண்ணுறோம், அதாவது இந்த பஞ்ச அங்க நமஸ்காரம் வந்து எல்லா வைஷ்ணவர்களுக்கும் பண்றோம். அப்புறம் பிரபுபாதுக்கு வந்து தண்டவாட், அந்த அதுக்கு தண்டவாட்னா குச்சி விழற மாதிரி நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணுறோம். பிரபுபாத வந்து இடது பக்கத்துல இருக்கணும், அதே மாதிரி வந்து நம்மளுடைய மூர்த்திகளும் எல்லாம் இடது பக்கத்துல இருக்கணும், நமஸ்காரம் பண்றோம். அப்புறம் வந்து அதாவது எந்த நேரமும் நீங்க விழுந்து கும்பிடும் பொழுது இடப்பக்கம் இடப்பக்கமா, அதாவது வந்து சாமி இந்த பக்கம் சாமி வந்து இடது பக்கத்துல இடது பக்கம் அப்படின்றதான். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கடவுளை வந்து பார்க்குறோம், அந்த விக்கிரகத்தை பார்க்கும்போது நேராக வந்து அந்த முகத்தை பார்க்கலாமா, இல்லைனா வந்து எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கணுன்றதுக்கு அது பார்க்கலாம். இதுக்கு இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதம் 2nd canto 2nd chapter 13 இது மார்க் பண்ணி வச்சுங்க. நீங்களும் உங்ககிட்ட ஸ்ரீமத் பாகவதம் இருந்தால் அது வந்து அத்தாரிட்டேட்டிவ் சோர்ஸ், அதான் வேதிக் தியானத்தை முழுமுதற் கடவுளின் தாமரை பாதங்களில் துவங்கி அவரது புன்னகை பூத்த முகம் வரை முன்னேற செய்ய வேண்டும். தியானத்தை முதலில் தாமரை பாதங்களில் பதித்து பிறகு கொண்டை கால்களிலும், அதாவது கேப்ஸ்னு சொல்லுவாங்க, அதன் பிறகு தொடைகளிலும் பதித்து செய்து இப்படியே உயர உயர செல்ல வேண்டும். அங்கங்களில் வெவ்வேறு பகுதிகளின் மீது ஒவ்வொன்றாக எவ்வளவு அதிகமாக மனம் நிலைகிறதோ அவ்வளவு அதிகமாக புத்தி தூய்மை அடைகிறது. நல்ல அழகாக சொன்னீங்க. அது நான் வந்து ஒரு ஒரு மூர்த்தத்தை பார்க்கும் பொழுது, கிருஷ்ணருடைய அந்த மூர்த்திகளை பார்க்கும் பொழுது முதலாவதாக அவருடைய தாமரை திருவடிகளிலிருந்து பார்க்குவோம். திருவடிகளிலிருந்து இந்த எது அந்த கால் காலில் இருந்த துடைக்கு கீழே, அதாவது முழங்காலுக்கு கீழே இருக்கிற அந்த அந்த அதிலிருந்து பாதங்களிலிருந்து அப்படியே மேலே மேலே தொடையை பார்த்து மேந்து அவருடைய இடுப்புகள் திரிபங்கம் அந்த இதுகள் எல்லாம் பார்த்து அவருடைய அங்கங்கள் அமைப்புகளை பார்த்து அவர் புல்லாங்குழல் வைத்திருக்கின்ற அந்த அந்த வர்ணனை அழகு எல்லாம் பார்த்து பார்த்து ரசித்து அதை பேந்து போயிட்டு அவர் கொண்டையிலோ மயில் முடிவெல்லாம் வச்சுக்க அப்படின்றது பேந்து திரும்ப பார்த்து கொண்டு வரணும். அதாவது முகத்தில் முகத்தை பார்த்துட்டு நம்ம திரும்பவும் பாதத்துக்கே வரணும். இரண்டா அதான் அதான் தலை வணங்குறன்னு சொல்கிறது வந்து காரணம் வந்து நம்மளுடைய எங்களுடைய எங்களுடைய தலைகள் எல்லாம் அவருடைய பாதத்துக்கே அர்ப்பணம் என்ற மாதிரி இருக்கணும். அது நல்ல வணக்கம் ஒன்று. அதாவது வந்து இந்த திரு மூர்த்தங்களின் இந்த உருவங்களை வந்து எந்த நேரமும் நாம் மனதிலே தியானித்தவனம் இருக்கணும். அதான் இந்த ஸ்லோகத்தில் வந்து நம்ம சொல்றவாது மத்தியாஜி மான் நமஸ்குருன்னு சொல்லி, அதாவது வந்து என்னுடைய பக்தனாக ஆகி என்னை எனக்கு உன்னுடைய வணக்கங்களை செய்யன்னு சொல்லி சொல்றது வந்து, அதாவது வந்து இதுதான் நாம பண்ணணும். நம்ம ஒரேடியா சாமிய நேர போயிட்டு அவருடைய முகத்தை பார்க்க கூடாது, அது தப்பு. அது அது தப்பு. அது வந்து ரொம்ப தேஜஸ் உள்ள முகம்னால நம்மளுக்கு வந்து அது வந்து தட்ஸ் நாட் த ரைட் வே. நம்ம வந்து இந்த பாதத்தை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து முகத்தை அந்த அந்த பியூட்டிஃபுல் லோட்டஸ் ஃபேஸை வந்து நம்ம பார்க்கணும். அதான் வந்து இங்கே முறை. அடுத்தது வந்து நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இந்த கோயிலுக்கு போனால் அந்த ஃபஸ்ட்டு ரோலை எல்லாரையும் தள்ளிட்டு கோயிலில் வந்து அந்த அந்த விக்கிரகத்துக்கு பக்கத்தை போய் நின்று பார்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதில் வந்து தப்பு இல்லை, ஏன்னா அவங்க வந்து இந்த முகத்தை வந்து அழகாக க்ளோஸ்அப்பில் பார்க்கலான்னு. பட் ஆனால் வந்து இந்த வேத நூலில் போட்டிருக்கிறது என்னென்னா
நீங்க எவ்வளவு தொலைவுல இருந்து பாக்குறீங்களோ அவ்வளவு நல்லதுன்னு போட்டுருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு வந்து ஜெகநாத் பூரியில அந்த கருட ஸ்தம்பா ரொம்ப தூரத்துல இருக்கும், அங்கே தான் பாக்குறாரு ஜெகநாத. அவர் வந்து கடவுளா இருந்தா கூட அவர் வந்து நேர ஃபர்ஸ்ட் 1 feet முன்னால போய் பாக்கல. அது ஏன் சொல்றாங்கன்னா, கொஞ்சம் தூரத்துல இருந்து பாக்கணும்னா நம்ம வந்து தப்பு பண்றதுக்கு ஒண்ணு வந்து அடக்கம், நம்ம வந்து நாட் குவாலிஃபைட் டு சீ, நான் இந்த ஓரமா பாக்குறேன்னு. அதுக்கு வந்து பிரபுபா சொல்றாரு, நம்ம வந்து கடவுள் விக்கிரகத்தை பார்க்கும் போதுமோ அப்புறம் வந்து இந்த குருவை பார்க்கும் போதும், இப்ப நம்ம குரு வராருன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தள்ளிட்டு அவருக்கு பக்கத்துல போய் அவருடைய இவங்க அங்க இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு போவாங்க. பட் சில பிரபுபா சொல்றது வந்து, நீங்க வந்து கரெக்டான முறை வந்து நீங்க வந்து விக்கிரகத்துக்கு எவ்வளவு தூரத்துல இருந்து பாக்குறீங்களோ அது வந்து அந்த பணிவான மனப்பான்மை, பிளஸ் நீங்க வந்து ஏதாவது இந்த தப்பு பண்றதா இருந்தாலும் நம்ம வந்து தப்பு எப்ப பண்ணிடுவோன்ற அந்த மனப்பான்மையில இருக்கனால நம்ம தூரத்துல இருந்து பாக்குறோம். நான் வந்து இந்த ஒரு தகுதி இல்லாதவன், நான் வந்து ரொம்ப பாவம் பண்ணினவன், நான் வந்து என்னுடைய பக்தி வந்து அவருக்கு கிட்ட போறதுக்கு எனக்கு இன்னும் தூய்மை அடையாதவன், அந்த தன்மையில தன்னை நினைச்சு கொள்ளணும். நீங்க பாத்தீங்கன்னா இங்க சில சில குருக்கள் இருக்காங்க, அந்த குருக்கு வந்து நிறைய சிஷ்யங்க இருப்பாங்க. அவங்க வந்து எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து தூரக்கு இருக்கிற சிஷ்யங்களை தான் பார்ப்பாங்க முதல்ல. ஏன்னா அவங்களுடைய மனப்பான்மை வந்து அந்த பணிவுடன் இருக்கிற மனப்பான்மை, அவங்கள அவங்க கிட்ட இவங்களே போவாங்க, குருமார்கள் போவாங்க, இல்லைன்னா தூரத்துல கையை காட்டி கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அங்கேருந்தே அவங்க வந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. ரொம்ப தூரத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த யாத்திராக்கெல்லாம் நாங்க போகும்போது பார்ப்போம், நிறைய பேர் வந்து இந்த நியோஃபைட் டிவோட்டின்னு சொல்லுவாங்க, இந்த புதிய பக்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க பிரசன்ஸ காட்டுறதுக்காக ரொம்ப பக்கத்தை போவாங்க, எல்லாரையும் தள்ளிட்டு போவாங்க. கடவுள் கோயிலுக்கு வந்தாலும் முதல்ல வரதுக்காக சண்டை போட்டு எல்லாரும் தள்ளிட்டு வருவாங்க. ஆனா வந்து வேத நூல்ல போட்டுக்கிறது வந்து எவ்வளவு தொலைவுல இருந்து நம்ம பாக்குறோமோ அதுதான் வந்து சரியான முறை. ஆனா தொலைவுல இருந்தாலும் பாருங்க, ராதாநாத் மகாராஜன் ஆனந்த குரு தான், அவரு அவர் வந்து ஒரு ஜூயிஷ் குடும்பத்தை சேர்ந்தவர். எக்ஸாம்பிள், அவர் எவ்வளவு தூரம் இருந்தார் பாம்பேல, ஜூயிஷ் குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் வந்து இளமையா இருக்கும் பொழுதே அந்த குடும்பத்தில் கட்டுப்பாடுகள் மத்தியில வளர்ந்தவர். ஆனால் அவர்கள் வந்து அவரை இந்த வழிபாட்டில இருந்து நிறுத்துறது கூட இவ்வளவு முயற்சி பண்ணினார்கள், முடியவில்லை. ஆனா அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து இந்த கடவுளை காணணும், கடவுள் என்றால் யார் என்றதை அறியணும் என்றதுக்காண்டி அவர் ஒவ்வொரு சமயங்கள்லேயும் வந்தார். அவரோட முதலாவது இந்து சமயத்தில் இருந்தார், அந்த ஒவ்வொரு சமயங்கள்ல மாறி மாறி கிறிஸ்டியனாக மாறினார், ஜூஸ்ல இருந்து கிறிஸ்டியனாக வந்து கிறிஸ்டியன்ல இருந்து பேர் திரும்ப சீக்கிசம் எல்லாம் படிக்காரு, அப்படித்தான் நடந்து சீக்கிசம் படிக்காரு. இப்போ இந்த அதுக்கு பிறகு வந்து முஸ்லீம் இது என்னன்னா, அவர் வந்து இந்த பண்டால் ப்ரோக்ராம்ல வந்து ரொம்ப வெகு தொலைவில் இருந்தார். சில பிரபுபாதே வந்து அவரை வந்து அந்த தாழ்மையான நிலை, அவர் வந்து அந்த ஹம்பிள் மூட்ல இருந்ததுனால அவரை வந்து கூப்பிட்டு அவருக்கு வந்து தீட்சை எல்லாம் கொடுத்து. ஆனா ஆனந்த் அவர் அப்ப அவர் தூரத்தில் இருக்கும் பொழுது டெல்லியில நடந்தது, அந்த பாம்பே அந்த தூரத்தில் இருக்கும் பொழுதே அவருடைய அவர் வந்து அந்த இமயமலை எல்லாத்துலயும் போயிருந்தாரு, அங்கெல்லாம் பெரிய சடமுடிகள் எல்லாம் வளர்த்தபடி தான் இருந்தாரு. ஆனா அவரை கண்டதுமே எவ்வளவோ தூரத்துல இருக்கக்கூடிய ஆக்கள் மத்தியில இருக்கக்கூடியதாவே அவரை கைகாட்டி கூப்பிட்டாருன்னு சொன்னா, இவர் என்னுடைய சிஷ்யன் என்றதை கூட அவர் இதுவரைக்கும் பிறந்தது இங்க சிக்காகோல பிறந்தவர், அவர் வந்து ஒரு அமெரிக்கன், என்னுடைய குருவா வரப்போறாருன்னு சொல்லி, எங்க இருந்து என்னுடைய சிஷ்யனா வரப்போறாருன்னு சொல்லி அந்த குருவுக்கு அடையாளம் காணக்கூடியா இருக்குது. அதுதான் அந்த பெரிய கெட்டித்தனமான அவருடைய புஸ்தகம், சிறப்பான புஸ்தகம், ஜேர்னி ஹோம் என்ற புஸ்தகம் பெரிய பிரபல்யமான புஸ்தகம். கன பேர் அதிகமான படித்து அந்த புஸ்தகத்தை திரும்ப திரும்ப மீட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ரொம்ப சிறப்பான ஒரு புஸ்தகம். ஸோ இதுதான் அந்த ஆனந்த் சொன்னது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது, அந்த இவ்வளவு தூரத்துல இருந்து அருள் கொடுக்கிறாரு. அதான் இது வந்து வேத நூல்ல போட்டுக்கிறது என்னன்னா, ஸோ அதை ரீகேப் பண்ணணும்னு வச்சுங்க, நீங்க வந்து குளிக்கும் போது இந்த கங்கை சேமிச்சு இந்த ஹோலி ரிவர்ஸை வந்து நீங்கள் வந்து வெல்கம் பண்ணி அதில் நீரில் நீங்கள் குளிக்கிறீங்க, அப்புறம் வந்து பியூரிஃபை பண்ணுறீங்க இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி, அப்புறம் வந்து கோயிலுக்கு வந்து இந்த நல்ல அந்த மனப்பான்மையில் வரும், தாழ்ந்த மனப்பான்மை அந்த மாதிரி மனப்பான்மையில் வரும், அந்த பஞ்ச அங்க நமஸ்காரம் பண்ணுறோம், எல்லாம் வைஷ்ணவர்களுக்கு கதவை தட்டிட்டு பஞ்ச அங்க நமஸ்காரம் பண்ணுறோம், அப்புறம் வந்து பிரபுபாத இடது பக்கம் வச்சு ஃபுல் நமஸ்காரம் பண்ணுறோம், தண்டவாட நமஸ்காரம் பண்ணுறோம், அப்புறம் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம், அப்புறம் வந்து ஒவ்வொரு டைட்டிக்கும் வந்து நம்ம இடது பக்கம் வச்சு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறோம், அப்புறம் வந்து எப்படி கடவுளை பார்க்கணும், அந்த இந்த விக்கிரகத்தை எப்படி பார்க்கணும்னா, காலிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முகத்தை பார்க்க வேண்டும்,
இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து இது வந்து பேசிக், இது வந்து வேத நூல்லேருந்து போட்டிருக்கு. மற்றதான வந்து சில சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, அது பார்த்துன்னா சரி, சில பேர் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் வந்து பார்க்க முடியாதானே, அந்த குழந்தைகளை தூக்கி தோளில் வச்சுருப்பாங்க, தோளில் வச்சு அது கூட ஒரு ஒரு அபராதம்னு சொல்கிறார்கள். அதாவது வந்து குழந்தையை தூக்கி நாம் சாமிக்கு மேலாக அந்த குழந்தையை பிடிக்கிறதால ரெண்டு பேருக்கும் வந்து பாவம் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு தப்பு, அதுலேயும் ஒரு அதுலேயும் ஒரு அபராதம் இருக்குது. அப்புறமா அந்த எங்கள் ஹரிகிருஷ்ணா கோயிலில் போனீங்கன்னா நீங்கள் எல்லா சாமியும் விழுந்து கும்பிட்ட பிறகு ஒரு மூலையில் வந்து சரணாமிர்தம்னு சொல்லியிருக்குது, அதாவது வந்து தீர்த்தம். அந்த தீர்த்தம் கூட அங்க இருக்குது. பகவான் தீர்த்தம் சொன்னா சர்ணாமிர்தம் சொன்னா அபிஷேகம் பண்ண மகாபிரசாதம், மகாபிரசாதம் பகவானுக்கு வந்து அன்று காலையில அதையெல்லாம் அபிஷேகம் பண்ற அந்த தீர்த்தம் தான் அந்த இது. அது வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த கோயில்கள் எல்லாம் தீர்த்தம் கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வைஷ்ணவர்கள் ரொம்ப மிகவும் சிறப்பாக அதை பண்ணுவாங்க. அது அவங்களை ஒரு தங்களுடைய சால்வையால வந்து அதை கீழே கைக்கு கீழே வச்சு அதை அந்த தீர்த்தத்தை பண்ணுவாங்க. என்ன காரணம்னு சொன்னால் அது வந்து நேரடியாக பகவான் விஷ்ணுவனுடைய பாதங்கள்ல இருந்து அந்த தீர்த்தம் வருகிறது. அந்த தீர்த்தத்தை வந்து ஒரு சொட்டு கூட கீழே விழுந்தாலும் அது மற்றவங்க காலால் மிதிக்கப்படக்கூடாது என்றதுக்கானது தான் அதை அது ஒரு 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 கீழே ஒரு துணியை வச்சு அதை வேண்டி என்ன அருமையாக வேண்டி கண்ணில் ஒத்தி தலையில் வைக்கிறாங்க. இது இது வந்து ஒரு இந்த சரணாமிர்தம் சொல்றீங்க, அது வந்து ஒரு நல்ல ஒரு லீலை ஒன்று ஞாபகம் வருது. இது வந்து ராமானுஜாச்சாரியா அவர் வந்து இந்த ஹெட் ப்ரீஸ்ட் வந்து ஒருத்தர் ஹெட் ப்ரீஸ்ட் இருந்தார் இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில். அவருக்கு வந்து கொஞ்சம் அந்த ஜலசி, அவருக்கு வந்து ஒரே பொறாம என்னன்னா இந்த ராமானுஜாச்சாரியா வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்காரு. ஜீரன்னு சொல்லுவாங்க அவங்களை ஹெட் ப்ரீஸ்ட். ஹெட் ப்ரீஸ்ட் வந்து ரொம்ப அந்த அந்த பொறாமை காரணத்தினால வந்து என்னதான் வந்து இவர் வந்து ராமானுஜாச்சாரியாவை கண்ட்ரோல் பண்ணும் கண்ட்ரோல் பண்ணும் நினைச்சா கூட ஒண்ணுமே முடியல. ஸோ இது வந்து ஒரு நல்ல பெரிய லீலை. பட் இது வந்து ஷார்ட்டா சொல்லணும்னா அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ஹெட் ப்ரீஸ்ட் வந்து ஹெட் புஜாரி அவர் வந்து ராமானுஜாச்சாரியாவை வந்து அவர் வீட்டுக்கு வந்து கூப்பிட்றாரு, எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இந்த பிரசாதம் கொடுக்க போகிறோம் வாங்கன்னு. அப்போ வந்து இவர் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ வந்து இந்த ஹெட் ப்ரீஸ்ட் வந்து வீட்டில் இல்லை. ஸோ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க இப்போ வந்துருவாருன்னு. பட் ஆனால் ராமானுஜாச்சாரியாவுக்கு வந்து அவ்வளோ டைம் இல்லை, அவர் திருப்பியும் வந்து வேறு சேவை பண்ண வேண்டியதுனால உடனே அவர் நான் கிளம்பணும், எது இருக்கோ கொடுங்க, நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, நான் சாப்பிட்டு போயிடுறேன். அப்போ வந்து அதில் வந்து அவ்வளோ விஷமம் வந்து கலந்துருக்காரு இந்த ஹெட் ப்ரீஸ்ட் வந்து இவர் எப்படியாவது வந்து முடிச்சிடணும்னு சொல்லி. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, என்னதான் இருந்தாலும் இந்த மனைவி அந்த ஹெட் ப்ரீஸ்டோட மனைவிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குணம், அவங்களால வந்து தாங்க முடியல இந்த மாதிரி இந்த இந்த இவ்வளோ பெரிய ஆச்சாரியர் வந்து உயிர் போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி என்னுடைய புருஷன் வந்து உங்களை குழப்பத்தால் இருக்காரு. அப்போ வந்து ராமானுஜாச்சாரியா என்ன பண்ணுறாரு, சரின்னு அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, நான் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் ஏன்னா அதில் விஷயம் இருக்குது. அப்போ ராமானுஜாச்சாரியா அவருக்கு வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, நான் என்ன ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், அதனால தான் வந்து இவருக்கு வந்து என் மேலே கோபம், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருப்பேன், எவ்வளோ ப்ராப்ளம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு ஸோ இவர் வரார், திருப்பி ஹெட் ப்ரீஸ்ட் வந்தவொடனே அவர் நல்ல சந்தோஷமாக வரார், இவர் சாப்பிட்டுட்டு இறந்து போயிருப்பார். அப்போ வந்து அவங்க மனைவி சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட அப்படின்னு. அப்போ வந்து அவர் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பிளான் பண்ணோன்னு கூட நீ வந்து அதை கெடுத்து விட்டியேன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. ஆனால் திருப்பியும் பிளான் பண்ணுறாரு எப்படி வந்து இவரை முடிச்சுதான் முடிச்சு, ஏன்னா அவரால் வந்து அந்த பொறாமை வந்து அவர் கட்டுப்படுத்த அந்த மனதை வந்து கண்டாமினேட் பண்ணிடுச்சு. என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி ஈவினிங் வந்து திருப்பியும் ராமானுஜாச்சாரியா போய் இந்த சரணாமிர்தா, நீங்கள் சொன்னீங்க சரணாமிர்தா, சரணாமிர்தா வந்து அவர் வந்து குடிக்கிறதுக்கு போகிறார். அந்த சரணாமிர்தாவில் ஒரு 10 பேர் வந்து இறக்கக்கூடிய மாதிரி அதுல வந்து விஷத்தை திருப்பி கலந்துருக்காரு. அந்த சாப்பாடுல போட்ட விஷத்துல மீதி இருக்கிறதுனால எல்லா மீதி இருக்கிற இதையும் வந்து அந்த சரணாமிர்தால சேர்த்து வச்சிட்டாரு. ஸோ ராமானுஜாச்சாரியா அங்க போறாரு, ராமானுஜாச்சாரியா அந்த சரணாமிர்தா வெடி. அப்போ வந்து ராமானுஜாச்சாரியாக்கு தெரியும் இது வந்து காலையில முடியாதத வந்து இப்ப நைட்டு வந்து ஃபினிஷ் பண்ண போறாரு என்ன. பட் ஆனா இவருக்கு வந்தால இந்த சரணாமிர்தாவை சாப்பிடாம இருக்க முடியல. அதாவது வந்து சரணாமிர்தா வந்து அந்த கிருஷ்ணருடைய அந்த அந்த அபிஷேகம் பண்ண மகாபிரசாதம். இப்ப நீங்க கோவிந்த குண்டுன்னு இருக்கு பிருந்தாவன்ல, அந்த கோவிந்த குண்டு என்னது, கோவிந்த குண்டு வந்து குளம், கோவிந்தனுடைய குளம், கோவிந்தனுடைய குளம். அது கோவிந்தனுடைய குளம்னா என்ன, அது வந்து இந்த கிருஷ்ணர் வந்து இந்த கோவர்தன் லீலாக்கு அப்புறம் இந்த சம்பர்த்தகா கிளவுட்ல இருந்து வந்து எல்லா பிரஜவாசியும் காப்பாத்தினாரு. இந்த மலையிலிருந்து அந்த இந்த கோவர்தன் மலையை தூக்கி காப்பாத்தினாரு. அதுக்கப்புறம் வந்து இந்திரனே வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவருக்கு வந்து இந்த சுரபி எடுத்துட்டு வந்து அதுலேருந்து பால் எல்லாம் வச்சு அந்த அந்த அபிஷேகம் பண்ணதான் இந்த கோவிந்த குண்டு, அதான் அந்த சரணாமிர்தான்னு சொன்னார் அந்த அபிஷேகம் பண்ணது. இப்போ வந்து இந்த இதில் வந்து இவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல ராமானுஜாச்சாரி, எப்படி வந்து கடவுளுடைய அந்த அந்த மகாபிரசாதத்தை நான் எப்படி வந்து அவாய்ட் பண்ண முடியும், இது வந்து அதனால என்ன பண்றாரு, அதை எடுத்து அதுல வந்து விஷம் இருக்குன்னு தெரிஞ்சு அதை குடிச்சிட்டு அப்ப வந்து அந்த எக்ஸ்டசியில வந்து எக்ஸ்டசின்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸ்டசியில வந்து அவரு அவ்வளோ அந்த
அந்த போட்டன்சி ஆஃப் த அந்த சரணாமிருதாவை அவர் அறிஞ்சு குடிச்சதுனா பேரானந்த நிலை, பேரானந்த நிலையில அவருக்கு வந்து இந்த ஹாரிப்பிலேஷன் சொல்லுவாங்க, இந்த முடிவுள்ளது, அப்புறம் வந்து இந்த மாதிரி நடக்கம் வாருது, வாய்க்கு இதெல்லாம் வந்து எக்ஸ்டசி. பட் இவர் என்ன நினைக்கிறாரு, இந்த ஹெட் பிரீஸ்ட் இது என்னுடைய விஷயம் வந்து வேலை செய்யுது அப்படின்ட்டு என்ன பண்றாரு, மல்லமா நழுவி வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ அடுத்த நாள் வந்து இவருக்கு முடிஞ்சு அறிஞ்சு போயிட்டாரு. அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் திருப்பி வந்து இவர் வீட்டிலேருந்து ஹெட் பிரீஸ்ட் வந்து கோயிலுக்கு வரும்போது பார்த்தா ஒரு பெரிய கும்ப, ஒரு நிறைய பக்தர்கள் இருக்காங்க அங்கே வழியில். அங்கே பார்த்தா எல்லாரும் வந்து ஆடமும் ஆடலும் பாடலும் கிருஷ்ணருடைய அந்த லீலைகளை அந்த கீர்த்தனை பாடின்னு இருக்காங்க. அங்கே பார்த்தா அங்கே வந்து ராமானுஜாச்சாரியா அங்கே வந்து ஒரு ஆசனத்தில் உட்காந்துருக்காரு. இவருக்கு வந்து ஒன்றுமே புரியல, எப்படி நான் வந்து இவ்வளோ குடிச்சு, இவரே பார்த்துருக்காரு அவர் குடிச்சு இவர் விழுந்து அந்த இந்த ஆனந்த பேரானந்தத்தில் இருந்தார். அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, இவருக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து இவர் ராமானுஜாச்சாரியா வந்து ஒரு சாதாரண ஆள் இல்லை. அதனால என்ன பண்ணுறாரு, போய் காலில் போய் விழுறாரு. ராமானுஜாச்சாரியா காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. அவருடைய அந்த 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 கல்லில் ஒரு பாறாங்கல்ல வந்து இவருடைய தலையை அடிச்சுக்கிறார். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், இவர் எவ்வளோ பெரிய பக்தர், அவருக்கு எவ்வளோ பெரிய தப்பு, ரெண்டு முறை வந்து அவருக்கு வந்து நான் கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து இதுக்கு வந்து சாதாரணமா ஒரு பக்தன் இல்லாதவன் செய்தா பண்ணினா போச்சு. ஆனா இவர் வந்து எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டா இருக்க பண்றாரு. ராமானுஜாச்சாரியா லக்ஷ்மணே, ராமனுடைய தம்பி லக்ஷ்மணே, அவரே வந்து ராமானுஜாச்சாரியா வந்து. சோ அப்புறம் வந்து இவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டோடனே ராமானுஜாச்சாரியா என்ன பண்ணாரு, அவரு சொல்ல நீ வந்து ரெண்டு தடவை என்ன கொலை பண்ண பாத்துங்க, நீங்க வந்து ஹெட் பிரீஸ்ட் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, உடனே அவருக்கு வந்து மன்னிப்பு கொடுத்தாங்க. அதான் வந்து பக்தருடைய இதயம். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த சரணாமிருத்தா வந்து அவ்வளோ போட்டுச்சு, அந்த நம்பிக்கையோடு நம்ம இந்த சரணாமிருத்தாவை குடித்தா நம்மளுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் போகும், ஃபுல் ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு வரும், அதில் என்ன தான் பாய்சன் இருந்தாலும் அந்த நம்பிக்கை இருக்கணும். இது வந்து உண்மையான நடந்தது, 1000 வருடங்களுக்கு முன்னால் வந்து ஸ்ரீரங்கத்தில் நடந்த உண்மை நிகழ்ச்சி. அதே அதே நல்ல ஒரு என்னமோ ஒரு உதாரணம் இருக்குதானது, ஒரு சமயம் பிரபுபாதாவிடம் அந்த ஹல்வா சாப்பிடும் பொழுது, குலாப் ஜாம் சாப்பிடும் பொழுது அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டானது. அப்போ சில பேர் கேட்டாங்க, பிரபுபாதாஜி எங்களுக்கு டயபெட்டிக் இருக்குது, அந்த இப்படியான இதே சாப்பிடலாம் அப்படின்னு அவர் சொன்ன பதில் வந்து, நீ பூர்ண நம்பிக்கையோட இது பிரசாதம், கிருஷ்ணருடைய பிரசாதம், கிருஷ்ணர் உண்டு கழித்த மிச்சம், அவர் சுவைத்த உச்சிஷ்டம் நீ என்று சொல்லி, நீ இணைச்சி என்ன இந்த பிரசாதம் என்று சொல்லி நீ சாப்பிட்டீன்னா நிச்சயமாக அந்த சுகர் வந்து உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. அது அவ்வளோ ஒரு பாக்கியமானது, அவ்வளோ ஒரு பெரிய பெரிய கிடைக்க முடியாத ஒரு வெல்த், அதாவது வந்து பொக்கிஷம் அது அந்த பிரசாதம். ஆகவே அதால் தான் நம்ம இந்த பிரசாதம் நாம் உண்ணும் பொழுது கூட அதுக்கான மந்திரம் சொல்லித்தான் நம்ம அந்த பிரசாதத்தை உண்ணுவோம். மகா பிரசாதே கோவிந்தே நம பிரம்மண்ண வைஷ்ணவே ஸ்வல்ப புண்ணியவதம் ராஜன் விஸ்வாசோ நைவ ஜாயதே வந்து ஓ எத்தனை பவமானின் அந்த பிள்ளை இங்கே 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 வந்து ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஒரு கதைச்சாலர் சொன்னார், 5 இயர் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்கும் இந்த மந்திரங்கள் தெரியும். அதாவது வந்து சாப்பாட்டுக்கு முதல் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கிறிஸ்டியன் மத்தியில் கூட அந்த பான் சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு கூட ப்ரேயர்ஸ் பண்ணுவாங்க. அதே 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 எல்லாருமே அந்த இறைவனுக்கு நன்றி சொல்கிறது, எனக்கு இன்றைக்கி இந்த இந்த போஷணம் கிடைச்சிருக்குது, இன்றைக்கி ஆகாரம் கிடைச்சிருக்குது, அதுக்கு நன்றி சொல்கிறது, இந்த நாவானது வந்து பெரிய கொடுமையானது, இதால் வந்து நான் எத்தனையோ பாவங்களை பண்ணியிருக்கேன், எத்தனையோ பாவங்களை எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணி போடுவேன். ஆகவே இந்த 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 அங்கத்தில் வந்து மிகவும் பேர்ஸானது, மிகவும் கொடூரமானது வந்து இந்த நாக்கு, நாக்கு தான் எல்லாருக்கும் தப்பு பண்ணுறது. நீங்கள் ஆனா இந்த நாக்கு மூலமா நம்ம வந்து இந்த இந்த எர்த்லி அதாவது இந்த மெட்டீரியல் எக்ஸிஸ்ட்ல இருந்து நம்ம வந்து ஈஸியா போக முடியும். எப்படி, அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதீன பாவத் கிராயம் இந்திரிய சேவன் முக்கிய ஜீவது ஸ்வயமேவ ஸ்வரத்தியத. இந்த இந்த நாக்கின் மூலம், நாக்கோடு வந்து வேலை வந்து ரெண்டே ரெண்டு வேலை, இந்த நாக்கில் வந்து இந்த பிரசாதத்தை ருசிப்பது, இரண்டாவது வந்து இந்த மந்திர ஜபத்தை வந்து ஜபிப்பது, இதான் ரெண்டு வேலை. இந்த ரெண்டு வேலையை வந்து நாக்கு பண்ணா நம்ம வந்து நோ மோர் பர்த் அண்ட் டெத் இன் தி வேர்ல்ட், அதே போல நோ மோர் பிரச்சனை, நோ மோர் எங்களுக்கு ஒரு பிரச்சனைகளும் இல்லை. அப்ப இது அப்ப இதெல்லாம் பகவானே உங்களுடைய நாமத்தை நாமக
இது சொல்லி இந்த பிரசாதத்தை உண்பதால் வந்து எங்களுடைய புலன்கள் எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு அடக்கம் ரிஷிகேஷரான உங்களுக்கு அச்சுதனாகிய உங்களுக்கு எப்படி சொல்கிற அமராபதி நீங்கள் தான் நீங்கள் நீங்கள் தான் எல்லாருமே லக்ஷ்மிபதி எல்லாமே நீங்கள் பகவானே நீங்கள் பரமாத்மா உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்து இப்போ அடுத்தது வந்து நீங்கள் இந்த நமஸ்காரம் பண்ணும்போது ஒன்று சொல்ல மறந்துட்டோம். ஒன்று வந்து நீங்கள் வந்து ஒரு கையில் நமஸ்காரம் பண்ணக்கூடாது அப்படின்னா. இப்போ இந்த பஞ்ச அங்க நமஸ்காரம் பண்ணும்போது நீங்கள் ஒரு கையில் வந்து பகவத்கீதா வச்சுருக்கீங்கன்னா அந்த அதை தூக்கிட்டு ஒரு கையில் வந்து நமஸ்காரம் ஒன்று வந்து புக்கை வந்து கீழே வைக்கக்கூடாது அது ரைட்டு. பட் ஆனால் அதனால நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணும்போது ஒரு கையை தூக்கி நமஸ்காரம் பண்ணும் இதெல்லாம் வந்து வேதனுள்ள போட்டுக்கிறது தப்பு. அதே மாதிரி பீட் பேக் நீங்கள் ஒரு கையில் வச்சுட்டு அதை வந்து ஃப்ளாகை தூக்குற மாதிரி வச்சுட்டு அதை நீங்கள் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ரெண்டு கையும் கீழே இருக்கணும். அதான் வந்து பஞ்ச அங்கம் அந்த எல்லாம் வந்து தரையில் பாடணும். அஞ்சு விதமான இந்த அங்கங்களும் பாடணும் அது. ஸோ இதெல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அப்புறம் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு விக்கிரகத்தையும் பார்க்கும்போது ஒவ்வொரு மந்திரம் இருக்கு. நீங்க சொல்லும் போது நம்ம வந்து எப்படின்னா நம்ம குருக்கு மந்திரம் அந்த மந்திர ஜபத்தை வந்து நம்ம உச்சரிக்க வேண்டும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமோ ஹரே ராமோ ராம ராமோ ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதி ஜெய்.